மேல் அக்னியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு படிப்பு இவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் ஒண்டி இல்லைனா இவ்வளோ அழகான படிப்பு உருவாக்கிறது. இந்த பிரசன்னமான நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்ப்பா. இந்த நாளுக்காக பீட்டர், நீ என் மேல் அன்பாக இருக்கிறாய். ஆமாப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் தான் என்னோட ரட்சகர், நீங்கள் தான் என்னோட மறுவாழ்வு. நான் இப்போ இருக்கிற காரணமே நீங்கள் தானேப்பா. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். பீட்டர், உனக்கு சரீரத்தில் ஏதாவது குறை இருந்திருந்தால் என்னை நேசிச்சிருப்பியா? அதிர்ச்சி ஆகணும். ஒரு நிமிஷத்தில் இந்த கேள்வியால் என்னோட கை கால் எல்லாத்தையும் பார்த்து என்னால் எத்தனை காரியம் செய்ய முடியாமல் போயிருக்குமோன்னு யோசிச்சேன். அலட்சியமாக எடுத்த காரியம் இப்பொழுது சிந்தனைக்கு வருது. கஷ்டமாக இருந்தாலும் நான் உங்களை நேசிப்பேன்ப்பா. கண்டிப்பாக நான் உங்களை நேசிப்பேன். பீட்டர், உனக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்திருந்தா என்னோட படைப்புகளை ரசிச்சிருப்பியா? எப்படி பார்ப்பேன், நான் எப்படி பார்த்துருப்பேன்? ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ பேரு கண் பார்வை இல்லாம இருந்தோ உண்மை நேசிக்கும் போது, உம்முடைய படைப்பை நேசிக்கும் போது நானும் நேசிப்பேன். வா, யோசிச்சு பார்க்கவே கடினமா இருந்தாலும் நான் உங்களை நேசிப்பேன்ப்பா. நிச்சயமா உங்களை நேசிப்பேன்பா. பீட்டர், உனக்கு செவி கேட்காம இருந்திருந்தா என்னோட ஜீவனுள்ள வார்த்தையை நீ கேட்டிருப்பியா? செவி கேட்க முடியாம எப்படி நான் சத்தத்தை முத கேட்டிருப்பேன், எப்படி கேட்பேன்? ஆனா அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு, கத்தருடைய வார்த்தையை காதால மட்டும் கேட்கறது இல்லை, நம்முடைய இருதயத்தில் கொண்டு கர்த்தர் சொல்றார். பா, இதுவும் கடினமா இருந்தாலும் நான் நிச்சயமா உங்க வார்த்தையை கேட்பேன்ப்பா.
பீட்டர், உனக்கு வாய் பேச முடியாம இருந்திருந்தா எனக்கு புத்தி உள்ள ஆராதனையை நீ செய்திருப்பாய். வாய் பேச கூடாம நான் எப்படி ஆராதனை செய்வேன்? நான் எப்படி பேசுவேன்? அப்போதான் எனக்கு புத்தியில எட்டுச்சு. ரோமன்ஸ் 12:1 பவுல் சொல்ற, கர்த்தருக்கு நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான பிரியமான பலிய கொடுப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. அவருக்கு ஆவியோடும் உண்மையோடும் முழு இறுதியத்தோடு ஆராதனை செய்வது தான் அவர் விரும்புகிறார். ஆராதனை பாட்டில் இல்லை, இருதயத்திலேருந்து எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு துன்பப்பட்டாலும் அவருக்குன்னு ஆராதனை செய்வேன்னு புரிஞ்சு நான் சொன்னேன். வா, என்னால் என் வாய் பாட முடியாமல் இருந்தாலும் உமக்கு நான் ஆராதனை செய்வேன்ப்பா. உங்களுக்கு பிடிச்ச புத்தி உள்ள ஆராதனையை நான் செய்வேன்ப்பா. என்னை நம்புங்கப்பா. நான் சரியத்தான் பதில் சொன்னேன் நினச்சிருக்கும் போது என்னை நேசிக்கிற நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், அப்புறம் மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்கிறேன். ஏன் பீட்டர், ஏன்? பா, நான் ஒரு சாதாரண மனுஷத்தான் பா, நான் பர்ஃபெக்ட் இல்லை. பீட்டர், நீ சமாதானமாக இருக்கிற நேரத்தில் என்னை விட்டு தூரமாக இருக்க, உனக்கு ஒரு கஷ்டம்னு வரப்ப என்னை தேடி வந்து உருக்கமான ஜெபம் செய்கிற. பீட்டர், ஏன் ஒரு ஆராதனையும் ஒரு ஜெபக்கூட்டத்திலும் ஒரு தியானத்தில் மட்டும் என்னை ஆராதிக்கிற? ஏன் என் பிரசனத்தை துதியில் மட்டும் நீ தேடுற? என்னோட உள்ளம் உடையிறத ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நீ இவ்வளோ சுயநலமான காரியத்தில் மட்டும் ஜெபிக்கிறீ, ஏன் பீட்டர் அவிசுவாசமா ஜபிக்கிற? ஏன் என்னை குறித்து நீ அவமானமா நினைக்கிற? பதில் தேடிவோம், என்கிட்ட பதிலே இல்லை. அப்பா கிட்ட சொல்ல. ஏன் என் நாமத்தை என் வார்த்தையை நீ வெளியே சொல்ல மாட்டேன்ற? உன் குடும்பத்துல உன் நண்பர்கள்ட்ட சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட ஏன் நீ என்னை பத்தி சொல்ல மாட்டேன்? நீ கஷ்டப்படும் போதும் நீ துக்கப்படும் போதும் பிறர்கிட்ட அழுந்து தேட தெரிஞ்ச உனக்கு உன்னை தோல் மேல சுமக்க காத்திருக்கிற என்ன தேடியா நீ வரமாட்டேன்ற? பீட்டர், ஏன் என்னோட ஊழியத்தை காரணம் சொல்லி அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்துற? பீட்டர், உனக்கு நான் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன், எவ்வளையோ தாளந்தங்களை கொடுத்துருக்குறேன். ஏன் காரணம் சொல்ற? பீட்டர், உன்னை நான் ஆசீர்வதிச்சிருக்கேன், உனக்கு நிறைய ஒகேஷன்களை கொடுத்துருக்குறேன், உனக்கு அநேக திறமைகளை கொடுத்தும் எனக்கு நீ ஊழியம் செய்யாமல் என்னை விட்டு விலகி விலகி போறிய, ஏன் பீட்டர்? என் வார்த்தையை உன் உள்ளத்தில் கொடுத்தும் நீ அதை ஆராய்ந்து பார்க்காம அலட்சியம் பண்ணுற. என் வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு உன் செவி மூடப்பட்டிருக்கு பீட்டர். உன்னோட இருதயத்தை கடினப்படுத்தி பிறர் மேலே பொறாம கோபம் பழி வாங்குவது உன் குணத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க. பீட்டர், என்னோட ஊழியக்காரங்களை நான் அனுப்பியும் அவர்களை நீ அலட்சியப்படுத்தி நீ செய்வது தான் சரின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீ, ஏன் பீட்டர்?
பீட்டர், நீ உண்மையா என்ன நேசிக்கிறியா? நேசிக்கிறியா? பதில் இல்லாம அவரு பார்க்க முடியாம காரணமே சொல்ல தெரியாம என்னோட இறுதி கலங்கி நின்று அழுக மட்டும்தான் முடிஞ்சு. ஆனா பாரத்தோடு அவர்கிட்ட என்னை மன்னிப்பீங்களாப்பா, உங்க பிள்ளையா இருக்க என்ன கொஞ்சம் கூட தகுதி இல்லை, என்னை மன்னிப்பீங்களாப்பா. அதுதான் என்னுடைய கிருபை, கிருபை மகனே. ஏன்ப்பா என்னை மீண்டும் மீண்டும் மன்னிக்கிறீங்க? ஏன் என்னை நேசிக்கிறீங்க? நீ என்னோட படைப்பு பீட்டர், நீ என்னோட மகிமைக்குன்னு உன்னை படைச்சேன். உன்னை விட்டு விலக மாட்டேன் பீட்டர். நீ அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்க நான் இருப்பேன். நீ சந்தோஷப்படும் போதெல்லாம் உன்னோடு சந்தோஷப்பட நான் இருப்பேன் பீட்டர். நீ விழும்போதெல்லாம் உன்னை தூக்க நான் இருப்பேன். நீ சோர்வான நேரத்தில் உன்னை சுமக்க நான் இருப்பேன். நான் இருப்பேன் பீட்டர், நான் இருப்பேன். என் வாழ்க்கையில் இப்படி நான் அழுந்தது இல்லை. எப்படி இப்படிப்பட்ட ஒரு தேவனை என்னால் துக்கப்பட வைக்க முடிஞ்சிச்சு? பா, நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கப்பா? மன திரும்பிட்டு ஆதி அன்பை மறந்த காயமே, காயம் மாற்ற யாரும் ஏக்குமே. கரைகளை உணர்த்திட்ட அனைத்திடும் கரங்களே, காலத்தின் கிரியை கண் மூடி இருக்குமே.
அழித்த இடத்திலே இருக்கிறந்திருத்தே அசராமல் நின்று நான் வருவேன் என்று அரியணை விட்டு இறங்கவும் அதிகாரம் என்று காணாமலும் ஆயுள் இழப்பார் அறிந்தும் அசராமல் அரவணைத்தது அவர் அன்று அகற்றுவது இல்லை அவர் அகராதியர் ஆலிப்போல் அவர் கிருபையர் அழியாமல் காப்பது அவர் ஆழம் அறியா அகாப்பே அன்பு